குவாலிட்டியான ப்ரீட் இருக்கிற பப்பீஸ் குடல் புழு உருவாயிட்டே இருக்கும் நாய்க்கு. நம்ம பயம் பசக்கார பயலைகளாக இருக்கீங்களடா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்களாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாளாக அமைன்னு சொல்லி நான் இரவு வேண்டி விரும்பி கேட்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத யூஸ்வல் எப்பவுமே என் பேக்ராப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க வந்திருக்கோம் அந்த ப்ராடக்ட்டுக்கும். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வீடு செட்டப் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் குடியமுத்தூரில் ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். பிளேஸுங்கிறது ஒரு ஹோமுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் என் செல்லக்குட்டியை காமிச்சிட்டீங்க வாங்க ஹஸ்கி. ஸோ அழகாக நம்ம செல்லக்குட்டி இருக்காங்க. அவங்களுடைய குட்டிகளாக இந்த ரெண்டு குட்டிகள் இருக்குது. மூணு நாலு நாள் ஆச்சு. இந்த குட்டிகள் எல்லாமே உங்களுக்கு எப்போ சேல் கிடைக்கும்னா மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் தோராயமாக ஒரு 30 நாள் கழிச்சு 30-35 நாள் தோராயமாக ஆயிரும். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு ஹோம் ரீடிங் தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து உங்களுக்கு ஹஸ்கீஸ் மட்டும் இல்லாமல் பிரதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் இங்கே ஹோம் ரீடிங் பண்ணிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக ஒரு கமர்ஷியலாக போகாமல் ஹோம் ரீடிங் பண்ணும்போது குட்டிகளை வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி இது பண்ணிக்குவாங்க. பிரதர்கிட்ட வந்து உங்களுக்கு குவாலிட்டியான பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன பப்பீஸ் எல்லாம் டீல் பண்ணிருக்காரு அதோடய ப்ரைஸஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற தாராளமாக வீடியோ வந்து பார்த்து வச்சுக்கலாம். வீடியோ போகிற முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்களும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போடக்கூடிய வீடியோஸ் ஆகட்டும் போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே டக்கு டக்குனு ப்ரொஃபைல் வந்துருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்பீஸ் பற்றி எல்லாம் எக்ஸ்ப்ளைன் நம்ம கூட பிரதர் வந்திருக்காரு. பிரதர் வணக்கம். உங்கள் பேர் அப்படியே சொல்லுங்கள். பிரதர் என் பேர் அகிலன். ஓகே, நீங்கள் ஆக்சுவலி என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா டாக் ப்ரீடிங் பண்ணிருக்கேன். நம்ம ஹோம்லேயே பிரதர் இல்லை கேனல் வச்சு பண்ணிருக்கீங்களா? பிரதர் கம்மியான டாக்ஸ் தான், தோப்பில் ப்ளஸ் வீட்டில் வச்சு பண்ணிட்டுருக்கேன். சரிங்க பிரதர். ஸோ ஃபஸ்ட் இந்த அழகி இருக்கிறாங்க, இவங்களை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே குட்டிஸையும் பார்த்துடலாம். இவங்களை பற்றி அப்படி சொல்லுங்கள் பிரதர். பேர் கோல்டி, ஃப்ரெண்ட்லி டைப் ஆன் டாக், கோல்டன் ரிட்ரீவர். இவ் ஏஜ் 3.5 இயர்ஸ் ஓல்டு ஏஜ், சர்டிஃபைட் டாகு. இவ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ஓ ஓகே. நீ ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் உங்களுக்கு பப்பீஸ் வேணால் புக் பண்ணிக்கலாம். ஓகே, கோல்டன் ரிட்ரீவர் பப்பீஸ் வேணால் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ என்னென்ன பிரதர் ப்ரீட் இப்போ கைவசம் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது? லேப் பப்பீஸ், ஹஸ்கி பப்பீஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ், கோல்டன் ரிட்ரீவர் பப்பீஸ் எங்கிட்ட கிடச்சிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் மேஜராக எல்லா ப்ராண்டும் எல்லா ப்ரீடும் நீங்கள் டீல் பண்ணுறீங்க? எல்லா ப்ரீடும் பண்ணலாம். சரிங்க பிரதர். உங்ககிட்ட ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? வெளியில் இப்போ கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட ப்ரைஸ் எப்படி இருக்கும்? நார்மலாக ஓரளவுக்கு ரொம்ப ஹையா இருக்குது, கரெக்டான பிரைஸ் சொல்லுவேன், மார்க்கெட் பிரைஸ் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க அனுப்புறதெல்லாம் பிரதர் இந்தியாவுக்குள்ள எங்க இருந்தாலும் அனுப்பிச்சு கொடுத்துருவீங்களா இல்ல எப்படி பிரதர்? லோக்கல் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர், இந்த மூணு இடத்துக்கு சப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கோல்டியை பார்த்துட்டோம், அடுத்து குட்டீஸ் அப்படியே பாத்துறாங்களா? பப்பீஸை பாத்துறலாமா? கண்டிப்பா பாத்துறலாங்க. பப்பீஸ் பாத்தீங்கன்னா இங்க இல்ல, வீட்ல இல்ல. ஓகே, தோப்புல இருக்கு. தோப்புல போய் பாத்துறலாங்க. ஓகே ஃபைன், சரி அங்க போய் பாத்துறலாம். ஓகே, இந்த குட்டிகளை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு நாளான குட்டி, எவ்வளவு பிரைஸ் நீங்க கொடுக்குறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்க பிரதர் டீடைல்ஸா. லேபரடோர் பப்பீஸ், ஆப்பிள் ஹெட், நல்ல குவாலிட்டியாக வரும். 42 டேஸ் ஓல்டு. வேக்சின் வந்து 45 டேஸில் பண்ணணும். டிவார்மிங் வந்து 2 டிவார்மிங் பண்ணியிருக்கு. 3வது டிவார்மிங் இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதனுடைய இது பிரதர், பேரண்ட்லாம் பிரதர்? பேரண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபாதர் பார்த்தீங்கன்னா வடவெளியில் இருக்குது. சரிங்க. அது நல்லா பஞ்சாப்லேருந்து வந்த மேல், அதுவும் வித் கேசி சர்டிஃபிகேட்டோட இருக்குது. மதர் வித் கேசி சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, பப்பீஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணல, அதனால கொஞ்சம் ரேட் கம்மியாக கொடுக்குறோம். மேல் பப்பி 16,000, ஃபீமேல் பப்பி 15,000. உங்கள்கிட்ட பப்பீஸ் வாங்குறேன் வைங்க பிரதர். இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஃபீடிங் கொடுத்துட்ருப்பீங்க, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன ஃபீடிங் பண்ணுற கொடுக்கணும் பிரதர்? என்ன ஃபீட் நான் கொடுத்துட்ருக்கணும் அதே ஃபீட் தான் கொடுக்கணும். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ராயல் கேனி கொடுத்துருந்தா நாங்களும் ராயல் கேனி தான் கொடுக்கணும். பெடிகிரி கொடுத்துட்டு பெடிகிரி தான் கொடுக்கணும். அதாவது பெடிகிரிலே இப்போ நான் ப்ரோ கொடுத்துட்ருக்கேன்னா அதே ப்ரோ தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தா என்ன இஷ்யூஸ் ஆகும் பிரதர்? அது இப்போ திடீர்னு ஃபுட்டு மாற்றணும்னா அதுக்கு உடம்பு ஏற்றுக்காது, லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இடத்த மாற்றின உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாமிட்டெல்லாம் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா மேபி அவங்க ஃபுட்டு தவறாக கொடுத்தாங்களா இல்லை மில்க் கொடுத்தாங்களா? ஃபுட்டு தவறாக கொடுப்பாங்க, மில்க் கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க, நாய்க்கு மில்க் கொடுத்தா ஒன்றாகாதுன்னு. மில்க் வந்து கெட்டியாக கொடுக்கக்கூடாது. சரிங்க பிரதர். டைல்யூட்டாக கொடுக்கணும், தண்ணி மாதிரி இருக்கணும். ஓகே, ஏன்னா ஜீரணத்தன்மை இருக்காது மில்க்குக்கு. பப்பீஸ்க்கு வந்து ஜீரணம் மாதிரி லேட்டாக இருந்தனால அது லூஸ் மோஷன் போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, வாமிட் எடுக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் அப்படி ஏதாவது இஷ்யூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி பிரதர் சார்ட் அவுட் பண்ணலாம்? அது மாதிரி ஆகாமல் இருக்குது, நாங்கள் வழி சொல்லித்தரோம். ஆச்சுன்னா அதுக்கு உண்டான வெட்டினரி, நாங்கள் நல்ல வெட்டினரின்னு சொல்கிறோம். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸும் சொல்லித்தரோம். அதுபடி பண்ணாங்க ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸி தான். ஆனால் சொல்லணும் எங்ககிட்ட, சொல்லாமல் அசால்ட்டாக விடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற தப்புன்னா, பப்பி வாங்கிட்டு போகிறாங்க, காலே பண்ண மாட்றாங்க, எதுவுமே கேட்க மாட்றாங்க. அவங்க ஏதோ சும்மா வீட்டில் நம்ம கிடைக்கிற சாப்பாடு போட்டுட்டு வளர்த்துக்கிறாங்க. கரெக்டாக அந்த க்ரோத்து வரணும்னா நம்ம சொல்கிற மாதிரி கைட் பண்ணாதான், நம்ம சொல்கிற மாதிரி வளர்த்துனா தான்
அந்த மாதிரி குவாலிட்டியில் வரும். இப்போ நாங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் ஏதாச்சும் வேக்சினோ அல்லது டிவார்மிங் ஏதாவது பண்ணுற மாதிரி தான் இருக்குமா பிரதர்? டிவார்மிங் லைஃப் லாங் பண்ணுங்க. ஓகே, அது எவ்வளோ? ஒரு டாக்னா, ஒரு டாக் நீங்கள் வாங்குறீங்கன்னா லைஃப் லாங் டிவார்மிங் பண்ணணும். இப்போ ஒரு பப்பி 45 days பப்பி வாங்குறீங்கன்னா ரெண்டு தடவை நான் பண்ணிடுவேன். 15 days ஒரு டிவார்மிங், அப்புறம் 30 days ஒரு டிவார்மிங், 45 days நீங்கள் அதுக்கு முன்னாடி 45 days வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டிவார்மிங் பண்ணணும். அப்புறம் 60 days ஒரு டிவார்மிங், 75 days ஒரு டிவார்மிங், 90 days ஒரு டிவார்மிங். எவ்ரி 15 நாள் 15 நாள் ஃபர்ஸ்ட் 3 மாதத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, 4th month ஒரு டிவார்மிங் எண்டில், அப்புறம் 5th month எண்டில் ஒரு டிவார்மிங், 6th month எண்டில் ஒரு டிவார்மிங். அந்த 6th month முடிஞ்சதுக்கப்புறம் 3 months ஒன்று டிவார்மிங் பண்ணால் போதும். ஆனால் லைஃப் லாங் பண்ணணும் டிவார்மிங். பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் டிவார்மிங் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பண்ணால் தான் இந்த வயிற்றுக்குள்ளே குடல் புழுன்னு சொல்லுவாங்க, அந்த குடல் புழு உருவாகிட்டே இருக்கும் நாய்க்கு. அதை நம்ம அடிக்கடி டிவார்மிங் பண்ணி அந்த புழுவை வந்து நம்ம அழிக்கணும். அழிச்சா தான் நாயோட சாப்பாடு, சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டும். இப்போ நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் எப்படி பிரதர் நீங்கள் சொல்லிட்டீங்க? ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 4 நேரம், காலையில், மத்தியானம், ஈவினிங், நைட்டு. 150 கிராம் ஒரு நாளாக ஸ்பிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் என்ன ஃபுட்டு சொல்கிறீங்க பிரதர்? நான் இப்போ இதுக்கு பெடிகிரி ப்ரோ கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ராயல் கிரீன் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 week பெடிகிரி ப்ரோலேருந்து அப்படியே ராயல் கிரீன் மதுவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகி உடம்பு செட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ராயல் கேனே கொடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ராயல் கேனு பெடிகிரி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலவங்க குட்டிகளுக்கு பாலில் கலந்து கொடுக்குறதால சுடுதண்ணில் கலந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாமா இல்லை டேரெக்டாக வெறும்னா ப்ளைனாக ட்ரையாகவே அந்த ஃபுட்டு மட்டும் போட்டு? ட்ரையாக கொடுக்கக்கூடாது. ஓகே, ட்ரையாக கொடுத்தனா பழகிட்டிங்கன்னா அது ட்ரையாக மட்டும் தான் சாப்பிடும். டேஸ்ட் பழகிடுச்சுன்னா அது ட்ரையாக சாப்பிடும். சரிங்க பிரதர். அதனால ட்ரையாக கொடுக்குறது நிறைய பிரச்சனை இருக்குது. எப்பவுமே சுடுதண்ணியில் ஊற வச்சு கொடுக்குறது பெஸ்ட்டு. அப்படி அது சாப்பிட்லன்னா லைட்டாக டேஸ்ட்டுக்கு மட்டும் ஏதாவது தண்ணி கலந்த டைலூட்டான பால் இருக்கு இல்லைங்க, அது லைட்டாக கொஞ்சம் ஊற்றி கொடுக்கலாம். தயிர் இருக்கு இல்லைங்க, தயிரை பெடிகிரியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், கொடுத்தா சாப்பிட்டுக்கும். இப்போ நம்மகிட்ட வேறு என்னென்ன பப்பீஸ் பிரதர் அவைலபிள் இருக்கு? லேப் பப்பீஸ் இருக்கு, காமிச்சிட்டிங்க. 7 பப்பீஸ் இருந்துச்சு, எல்லாம் சேல் ஆயிருச்சு. ஓகே, 3 பப்பீஸ். இப்போது 4 பப்பீஸ் இருக்குது, ஒரு மேல் இருக்குது, 3 ஃபீமேல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்குது, லேப் குட்டீஸும் நம்மகிட்ட கிடைக்கும், கோல்டன் ரிட்டியர் குட்டீஸும் நம்மகிட்ட கிடைக்கும், ஹஸ்கி குட்டி போட்டிருக்கு, ஜெர்மன் ஷெஃபர்ட் குட்டீஸு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பப்பீஸ், லாங் கோட் பப்பீஸ் கிடைக்கும். சரி, அக்கா லாங் கோட் கிடைக்கும். வேறு பார்த்தீங்கன்னா எல்லாமே வித் சர்டிஃபிகேட், வித் சர்டிஃபிகேட், வித்வுட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே இருக்குது. மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுபடும். நம்மகிட்ட மேக்ஸிமம் கம்மி ரேஞ்சிலையும் கிடைக்கும், ஜாஸ்தி ரேஞ்சிலையும் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியாகவும், குவாலிட்டியாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓவர் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. டைல்ஸில் வந்து ரொம்ப நேரம் டைல்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கால் பெண்ட் ஆகிற சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் டைல்ஸ் வீடுனா ஈவினிங் ஆனால் ஒரு 1 hour அது மொட்டை மாடியில் இந்த மாதிரி சர்ஃபேஸ், அதாவது சிமெண்ட் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸில் ஓடி ஆடி விளையாட விடணும். இந்த ப்ரீட் மட்டும் இல்லை, எல்லா ப்ரீட்லேயுமே அந்த மாதிரி கரெக்டாக பண்ணணும். 1 year வரைக்கும் நல்லா க்ரோத்து, ஹைட்டு தான் வளரும், உடம்பு அவ்வளோவா வராது. சரிங்க, நீங்கள் அதுக்கப்புறம் 1 year அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், லேப்ரடார் இருக்குது. ஏன்னா நான் கபகபன்னு சாப்பிடுவானுங்க என்ன போட்டாலும், அதனால சாப்பிட்டு கொஞ்சம் ஒபிசிட்டி ஆயிரும், குண்டாயிட்டானுங்கன்னா நடக்கிற கஷ்டப்படுவானுங்க. ரைட் ரைட். டிவாமி வந்து எவ்ரி 15 days வந்து அந்த முதல் 3 மாதத்தில் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 1 month ஒன்ஸ் பண்ணால் போதுங்க. இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரதர், எப்படி? ஃபஸ்ட்டு வேக்சின் 45 days, செகண்ட் வேக்சின் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 20 days அப்புறம், தேர்ட் வேக்சின் ராபிஸ் வேக்சின், அதாவது இந்த வெறி நாய்க்கடி ஊசின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. ஆமாங்க, நாய் கடிச்சா மனுஷனுக்கு எதாவது கூட, நாய்க்கு எதாவது கூடாதுங்கிற பட்சத்தில் அந்த ஊசி போடணும். சரிங்க, அது அதுலேருந்து ஒரு 20 days அப்புறம், இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த வேக்சின் முடிஞ்சிருங்க. இது போட்டுட்டீங்கன்னா இந்த வருஷத்துக்கு நீங்கள் வேக்சினே போட வேணாம். அந்த அடுத்த வருஷம், அதாவது நீங்கள் ஃபஸ்ட் வேக்சின் போட்டிங்கல்ல, ஆமாம் பிரதர், அதே அதுலேருந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் 1 year வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். பார்வை வேக்சின் ஒரு வேக்சினும், ராபிஸ் வேக்சின் ஒரு வேக்சினும் போட்டிங்கன்னா அந்த இயற்கை வேக்சின் போதும். இது போக நம்மகிட்ட இருக்க ஹஸ்கிக்கு என்ன ப்ரைஸ் பிரதர்? ஹஸ்கி பார்த்தீங்கன்னா மேல் பப்பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஐஸ் தெரியல. சரி, நான் உங்களுக்கு ஐஸ் திறந்ததுக்கப்புறம் தான் ரேட்டு சொல்ல முடியும். இப்போ இந்த குட்டியை பற்றி சொல்லுங்க பிரதர். இப்போ பேர் பார்த்தீங்கன்னா ரூபி. ஓகே, ப்ரீட் நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர். கோல்டன் ரிட்ரீவரில் பார்த்தீங்கன்னா இது டார்க் கோல்டன். ஓ, கோல்டன் ரிட்ரீவர் கலர் வேரியேஷன், கலர் நிறைய கலர் இருக்குது. சரிங்க பிரதர். ஒயிட்டு, கோல்டு, லைட் கோல்டன் அந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. ஓ ஓகே. இது ஏஜ் பார்த்தீங்கன்னா 2.5 years ஆச்சு, குட்டி போட்டிருக்கா. ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன், சாம்பியனோட டாக்டர். இவ இவ்வளோ வித் கேசி டாக் தான், வித் சர்டிஃபிகேட்டோட தான் இருக்கா. மேட் பண்ணிக்கிங்களா? மேட் பண்ண போகிறது. மேட் பண்ண போகிறீங்க? ஆமாம். பரவாயில்ல, கை வச்சுன்னு எதுவும் கடிக்காமல் உட்காந்துக்கிறான், அது வரைக்கும் சந்தோஷம். கடிக்க மாட்டா அவ்வளோ சீக்கிரம். 3 ஃபீமேல் இருக்கு. சரிங்க பிரதர். 3 ஃபீமேலுமே ஏதோ கொஞ்சம் கடிக்கிற மாதிரி டைப்பு. ஓ, கடிக்கிற மாதிரி டைப்பா? அடிக்கிற மாதிரி டைப்பு, கொஞ்சம் உங்ககிட்ட பழகுது நல்லா. ஓ, அது வரைக்கும் சந்தோஷம், பரவாயில்ல. கை வச்சதுக்கு எதுவும் பண்ணல. மேக்ஸிமம் இந்த ப்ரீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கிட்டே பழகிடும், ரொம்ப பாசமாக இருக்கும். பழகின மனுஷங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும். பாசக்கார பயலுகளாக இருக்கீங்களடா. இப்போ பேர் பார்த்தீங்கன்னா லக்கி. ஏஜ் பார்த்தீங்கன்னா 1.5 years old. 1.5 years ஆச்சு, செகண்ட் ஹீட்டு மேட் பண்ணியிருக்கேன்.
மேட் பண்ணியாச்சு பிரதர். நல்லா டார்க் கோல்டு மேலே மேட் பண்ணியிருக்கேன். ஓகே, டார்க் கோல்டு பப்பீஸ் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இவங்க கலர் நல்லா கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு கலர் தான் சொன்னீங்க. கோல்டன் நட்டுல இது லைட் கோல்டன் கலர். நாங்கள் இன்றைக்கி ஒரு சில ப்ரீட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம். இது பத்தாவது வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரீட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வீடியோ ஓட போட்டுருக்கிறேன். தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் குவாலிட்டியான பப்பீஸ். ஸோ குவாலிட்டியான பப்பீஸ் அந்த மாதிரி ரேட்டு இவங்க கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி வச்சு எல்லாருமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரியான குவாலிட்டியான ப்ரீட் இருக்கிற பப்பீஸ் நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் டேக் டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி, கூட இருக்கிறது செல்லக்குட்டி ஹஸ்கி. டாடா, பை பை, டேக் கேர்.